வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்களையும் என்னையும் ஏன் இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் இணைக்கிற ஒரே ஒரு உண்மையான விஷயம், நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, படிச்சவன் இல்ல, பாமரன் இல்ல, கருப்பன் இல்ல, வெள்ளை இல்ல, ஜாதி இல்ல, மதம் இல்ல, எதுவுமே இல்ல, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு ப்ரூவ் பண்ற ஒரே ஒரு அற்புதமான விஷயம் எது தெரியுமா? ரத்தம், பிளட். ரத்தம்ன்றது நம்ம சொல்றது இல்லையா, என் ரத்தத்தின் ரத்தமே. ரத்தம்ன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், ரத்தம்ன்றது ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து, இப்போ பிளட் டொனேஷன் போது நம்ம என்ன சொல்லுவோம், லைஃப் சேவிங். ஓகேவா, சேவ் அ லைஃப் பை கிவிங் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். பிளட்டில் எத்தனை குரூப் வேணால் இருக்கலாம், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ரேர் குரூப், அது இதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா, ஆனால் மனுஷன், எல்லா மனுஷனும் ஒன்று. எல்லாரும் நம்ம வந்து, நம்மளை யாருமே வந்து இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு கலர் பிளட்டு, ஒவ்வொருத்தனுக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏழைக்கு ஒரு ரத்தம், பணக்காரனுக்கு ரத்தம், ஃபாரினில் இருக்கிறவனுக்கு ரத்தம், இந்தியாவில் இருக்கிறவனுக்கு ரத்தம், கருப்பனுக்கு ரத்தம், வெள்ளையனுக்கு ரத்தம்லாம் கிடையாது. நீ எந்த நிறமாக வேணாரு, எந்த ஜாதியாக வேணாரு, ஆனால் உன்னோட ரத்தம் சிகப்பு. அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரத்தம்ன்ற வார்த்தை அன்றாட நம்ம தினமும் பேசும்போது நம்ம கான்வர்சேஷனில் எங்கேயாவது வந்துடும். இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி, ஒரு பாண்டேஜ் பற்றியோ, ஒரு பாசத்தை பற்றியோ நம்ம பேசும்போது, ஒரு க்ளோஸ் பாண்ட் அதை பற்றி பேசும்போது, என் ரத்தம் தானி, என் ரத்த சம்பந்தம், என் ரத்த சொந்தம், நீ ஏன் ரத்தம் கண்ணா அப்படின்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம பாசமாக பேசுவாங்கள்ல, அப்போ ரத்தத்தை பற்றி பேசுவோம். கோபம் வரும்போது என்ன சொல்லுவோம், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். உழைப்பை பற்றி பேசும்போது வேர்வியை ரத்தமாக சிந்துரும்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல வார் நடக்குது, சண்டை நடக்குது, அந்த பூமினா இது ரத்த பூமி, ரத்த கலரின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே பிளட் ரிலேட்டட் தான், ஏன்னா பிளட் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் எல்லா ரிலிஜன்லையும், மோஸ்ட்லி ஆல் ரிலிஜன் வந்து என்ன நம்பிச்சுன்னா, நம்மளோட தப்பு, நம்மளோட பாவங்கள், நம்மளை பரிசுத்தமாக்குறது ரத்தம். ஸோ அதுக்கு பிளட்டை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த ஆடோ மாடோ இல்லை இந்த பிஜன்ஸோ அந்த அந்த பிளட்டு நம்மளை கிளென்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் யாகத்தில் பண்ணுவாங்க, சில பேர் பாலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரத்தத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் மில்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா பாலுன்றது நம்ம ரத்தத்துலேருந்து வர்றது தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு தாய் தான் குழந்தைக்கு தான் ரத்தத்தை தான் தாய்ப்பாலாக கொடுக்குறாங்க. ஒரு தாய்ப்பால் எவ்வளோ புனிதமானது, இவ்வளோ முக்கியமானது இல்லையா? அந்த தாய்ப்பாலுக்கு வந்து நிகர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்படி தான் ரத்தமும். அதே மாதிரி தாய்ப்பாலை குடித்து ஒவ்வொரு பிள்ளைங்க வளர்ந்த மாதிரி, ஒருத்தரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கோம், ஒருத்தரோட ரத்தத்தினால தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து உயிரோடு இருக்கோம். அந்த ரத்தம் யாருதுன்னா, ஜீசஸ்து, பிளட் ஆஃப் ஜீசஸ். நம்ம செஞ்ச பாவத்துக்காகவும், இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ கொடுமைக்கும், அவ்வளோ பாவத்துக்காகவும், எங்கே இங்கே ஆடு மாடு கோழி புறா எந்த ரத்தமும் நம்மளை வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. எத்தனை லிட்டர் பாலை ஊற்றினாலும் நம்ம சுத்தமாக முடியாது. ஓகேவா, அதுக்காக தான் ஜீசஸ் அவரோட இன்னசென்ட் பிளட்டை நம்மளுக்காக சிந்தினார். அவரோட அவர் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் அவரோட ரத்தத்தினால தான் நம்ம சுத்தமாக இருக்கணும். அவர் ரத்தம் தான் நம்மளை இன்றைக்கி பரிசுத்தமாக்கிட்டு இருக்கு. அவரோட ரத்தம் தான் நம்மளை இன்றைக்கி வாழ வச்சிட்ருக்கு. அவர் ஒரு தப்பும் பண்ணல, அதான் சொன்னதில்ல, ஹோலி இன்னசென்ட் பிளட். ஜீசஸ் வந்து, நான் கிறிஸ்தவர்களுக்காக தான் பிறந்தேன், கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் ரத்தத்தை சிந்தினேன்னு சத்தியமாக யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஜீசஸ் கிறிஸ்டினாக கேட்டிங்கனாலே அதே கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா, அவர் உலக ரட்சகர், ஹீ இஸ் காமன் டு எவ்ரி ஒன். அவர் நமக்காக தான் ரத்தத்தை செஞ்சிருக்கார். ஒவ்வொரு நபர், நான், நீங்கள், ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டின் இருந்தாலும், நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம். இயேசுவின் ரத்தம் நம்மளுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்திருக்காரு. உனக்கா எனக்கா எல்லாருக்கா, இந்த காஸ்ட் ரிலிஜன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே எதில் ஒன்றா ஆகுறோம்னா, இயேசுவின் ரத்தத்தான. வி ஆர் ஆல் பிளட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா, நம்ம எல்லாமே ரத்த சொந்தம், ரத்த சம்பந்தம் நம்மக்குள்ளே யார் மூலியமாக இருக்குன்னா, இயேசு மூலியமாக இருக்குது. இதில் ஜாதியோ மதமோ எதுவுமே கிடையாது. இதை அதை கொண்டாடவே கொண்டாடாதீங்க. நீங்கள் வந்து ஜீசஸை வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு டப்பாக்குள்ளே மூடி இருக்க முடியாது. அவரை நீங்கள் வந்து அதுக்குள்ளே கண்டெயின் பண்ண முடியாது. அவர் உலகத்துக்கே வந்து ரத்தத்தை சிந்தனை வருது. நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கணுன்றதுக்காக தான். அதனால தான் சுயநலம் இல்லாமல் அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தியாகம் செஞ்ச ரத்தத்தை சிந்தனால்தான் அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு பவர். இன்றைக்கும் எந்த நோயாக இருக்கட்டும், எந்த பேயாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், எந்த நஷ்டமாக இருக்கட்டும், அதுக்கு ஒரே மருந்து, ஒரே தீர்வு, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீங்கள் சொல்லி பாருங்களேன். அப்புறம் நான் சொல்லுது பொய்யா உண்மையான உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபேமஸ் மியூசியமில் ஸ்டஃப்ட் அனிமல்ஸ், ஸ்டஃப்ட் பேர்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப ஒரு விசித்திரமான, ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பீஷீஸ் பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிருகங்களாக இருந்தால் அதுக்குள்ளே வந்து செத்தான அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை ஷோகேஸ்க்குள்ளே வச்சுருப்பாங்க.
அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் பேர்டு அதோட அதோட பீக் அதாவது அந்த சாப்பிட்ற அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பீக் வந்து ரொம்ப நீட்டமாக இருந்துச்சா அந்த பறவையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கீழே போட்டிருந்ததுன்னா அந்த பறவை கொக்கு மாதிரி இருக்குமா ஆனால் கொக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்குமா அந்த பறவை வந்து தான் குஞ்சுங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து போடும்போது அது அப்படியே அந்த பீக்கில் தான் போய் இந்த மீன் எல்லாம் பிடிச்சி வந்து கொஞ்சம் கொடுக்குமா எப்படா அந்த பறவைகளுக்கு வந்து அந்த குஞ்சுகளுக்கு வந்து பசி அதிகமாகிடுச்சுன்னா அது என்ன பண்ணுமா டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த தாய் பறவையோட மார்பில் வந்து குத்துமா குத்தி அப்படியே அந்த பீக் ஷார்ப் பீக்கை வச்சு குத்துனோன்னா அந்த மார்பு பக்கத்துலேருந்து தாய் பறவைக்கு ரத்தமாக ஊற்றுமா அந்த ரத்தத்தை இந்த குஞ்சுகள்லாம் குடிச்சு சாப்பிட்டுட்டு அதோட வயிற்றை நிரப்பிக்குமா எப்போலாம் பசிக்குதோ அப்போலாம் அந்த குஞ்சுகள் இப்படி தான் பண்ணும் தான் தாய் பறவை ரசத்தை குடிச்சு 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 அதனால குழு குழுன்னு புஷ்டி ஆகிடும் இந்த தாய் பறவை வந்து அப்படியே வீக் ஆகிட்டே ரத்தம் போயிட்டு இருக்கல வீக்காகி போய் அப்படியே உயிரை விட்டுருமா ஸோ தன் குழந்தைகளுக்காக தன் குஞ்சுகளுக்காக ரத்தத்தை சிந்தி அதை ஆகாரமாக கொடுத்த அந்த தாய் பறவையை தான் ரொம்ப அதை அப்படியே ஸ்டஃப் பண்ணி அதை ப்ரெஷஸாக வச்சுருக்காங்க அப்போ நம்ம ஜீசஸை பற்றி யோசிச்சு பாருங்கள் அவரும் அப்படி தான் ஒரு தப்பும் செய்யலை நீங்களும் நானும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார் அவரோட ரத்தத்தினால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கும் நான் இந்த பேர்டை பற்றின அந்த இதை மியூசியமில் படித்தோடனே நான் வந்து ரிலேட் பண்ணிட்டது நம்மளோட ஜீசஸ்க்கு அவரோட ரத்தம் அவர் ஒரு தப்பும் செய்யலை நீங்களும் நானும் அது வந்து ராம் ரஹீம் ராபர்ட் யாராக இருந்தாலும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்திருக்கார் நம்ம சொந்தக்காரங்க நம்ம பிளட் ரிலேஷன் வந்து ஒரு பெரிய பதவியிலையோ பெரிய ஆளாக இருந்தால் எவ்வளோ பந்தவா சொல்லுவோம் தப்பே கிடையாது ஹலோ என் பிளட்டு பிரதர் அவர் தான் அந்த பெரிய படத்தோட ஹீரோ இறத்தங்க அந்த மினிஸ்டர் இறத்தங்க எங்கள் ஊர் எங்கள் சொந்தம் எங்கள் ரத்தம் அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனு இவங்க அவங்க இவங்க எல்லோரும் எங்கள் ரத்தங்க எங்கள் சொந்தங்க அப்படின்னு வந்தவா சொல்லுவோம்ல அதே மாதிரி ஜீசஸ் ஏசு தானே எங்கள் ரத்தங்க எங்கள் சொந்தம் நாங்களாம் ஒரே ரத்தம் தைரியமாக சொல்லலாம் அவர் ரத்தம் தான் நம்ம அவர் ரத்தத்தால் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் ஒரே டிஎன்ஏ தெரியுமா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியனு ஜாதி மதம் பேதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம எல்லாம் ஒன்றுங்க உலகத்தில் எந்த பகுதியில் எந்த மூலையில் படிச்சவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ எந்த மதமாக இருந்தாலும் எந்த நிறமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து இயேசுவோட ரத்தத்தால் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க ஓகேவா அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது உங்களுக்கு என்றைக்கு அது பயமாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தேவையா கஷ்டமா எதுவாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க நான் பொய் சொல்லலை நான் பொய்யே சொல்லலை அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் அதுக்காக தான் ரத்தத்தை சிந்திருக்காரு சாதாரண ஒரு எண்ணெய் தேங்காயை எடுத்து அது இயேசுவின் ரத்தம்னு சொல்லி நீங்கள் பயப்படும் போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை எடுத்து உங்களுக்கு வேண்டியவங்களை வச்சு கொடுங்க நீங்கள் வச்சுக்கோங்க இது மூட நம்பிக்கை இல்லை நான் பொய் சொன்னால் நீங்கள் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த ரத்தம் உண்மையான ரத்தம் உங்களுக்காக நமக்காக சிந்தப்பட்ட உண்மையான பரிசுத்தமான ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்